புவி வெப்பமாகும் அபாயத்தால் ஏற்படும் விளைவுகள். குளோபல் வார்மிங் எனப்படும் புவி வெப்பமாதல் எனும் அபாயம் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதால் ஏற்படும் ஒன்று. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த பூமியின் வெப்பம் பற்றியும் அதன் விளைவாக ஏற்படும் அபாய விளைவுகள் பற்றியும் ஆராய சமீபத்தில் பிரசல்ஸ் நகரில் விஞ்ஞானிகளின் மாநாடு நடைபெற்றது. இதில் வேர்ல்டு வைல்டு ஃபண்ட் WWF ஃபார் நேச்சர் எனப்படும் WWF நிறுவனம் புவி வெப்பமாதல் அபாயத்திற்குள்ளாகும் பிரதேசங்களின் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. உலகெங்கும் உள்ள பவளப்பாறைகள், ஆஸ்திரேலியாவின் உள்ள கிரேட் பேரியர் ரீஃப் உள்ளிட்டவை தங்கள் வண்ணத்தை இழந்து வருவதோடு கடல் நீரின் வெப்பம் 1.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிப்பதால் அழிவதையும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமேசான் நதியின் நீரில் வெப்பம் 3.6 முதல் 5.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிப்பதை சுட்டிக்காட்டிய விஞ்ஞானிகள் குழு படிப்படியாக மலை காடுகள் அழிய ஆரம்பித்து இன்னும் 50 ஆண்டுகளில் 60 விழுக்காடு அழியும் அபாயம் உள்ளதாக அறிவித்துள்ளது. வட அமெரிக்காவில் உள்ள சுமார் 3500 அரிய வகை தாவரங்களும் அழிக்கப்படும் அபாயம் ஏற்படுகிறது. சிலி மற்றும் அர்ஜென்டினாவில் உள்ள அலர்சி எனும் மரமும் அழியும் நிலை உருவாகியுள்ளது. இதில் அரிய வகை மரம் சுமார் 3000 ஆண்டுகள் வாழும் வல்லமை படைத்தது. இவற்றை எல்லாம் காக்க இப்படி புவி வெப்பமாவதை தடுக்கும் வல்லமை மனிதரிடம் மட்டுமே உள்ளது. உணர்ந்து செயல்படுவோம். இதற்கு ஒரே வழி மரங்கள் வளர்ப்பது மட்டுமே. நன்றி.